ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு காவல்துறை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணலாம். ஸோ அதை என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றே ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட், 19,549 பேரை தேர்வு செய்ய திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா, கடந்த 2020 செப்டம்பர் மாதம் காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான போது 10,906 காவலர் பணியிடங்களுக்காக மட்டும் அறிவிக்கப்பட்டது. ஸோ 10,000 போஸ்டிங்கான ஒரு அறிவிப்பு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா 11,813 பணியிடங்களாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஸோ அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது காலிப்பணங்கள் மேலும் அதிகரிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையின் காவலர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. அதற்காக 19,541 பேரை தேர்வு செய்ய இருப்பதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கான அனுமதி அரசிடம் பெறப்படும், முறையாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சொன்ன ஒரு அப்டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய நியூஸ் பேப்பரில் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. 11,813 பேர் தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா 19,541 பேரை வந்து இப்போ இருக்கிற இந்த ஒரு இரண்டாம் நிலை காவலத்தேருக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து அலுவலன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீட்டெயிலும் இன்னும் வந்து மெமரண்டமோ வேறு எந்த ஒரு ஃபேக்ஸ் மெசேஜோ எதுவுமே வரல. ஸோ வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அதுக்கான ஒரு அப்டேட்டும் நம்ம சேனலில் இருக்கும். Thank you.